السلام عليكم ورحمة الله وبركاته. بدر போர் ரமலான் 17ஆம் திகதி வெள்ளிக்கிழமை உண்மை பொய்யுடன் போராடிய நாள். பொய்யானது இறந்து மறைந்தது, சத்தியம் தோன்றி வென்றது. மாபெரும் பத்ரு போர். ஹிஜிரி 2ஆம் ஆண்டு ரமலான் 8ஆவது நாள் முஸ்லிம்கள் ஷாமிலிருந்து வந்து கொண்டிருந்த குறைஷிகளின் வணிக கூட்டத்தை வழிமறிக்க சென்றனர். அதன் தலைவராக இருந்த அபு சுஃபியான் விடயத்தை அறிந்து கொண்டு குறைஷிகளின் பொருளாதாரத்தை பாதுகாக்க படையை திரட்டி வருமாறு குறைஷிகளுக்கு செய்தி அனுப்பினார். மேலும் அவர் வேறொரு வழியாக வியாபார குழுவுடன் தப்பித்து கொண்டு அதை குறைஷிகளிடமும் தெரிவித்தார். இருப்பினும் அபூஜஹில் தன் ஆணவத்தால் முஸ்லீம்களை எதிர்த்து போராட வேண்டும் என்று நினைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருக்கு சென்று தம் தோழர்களில் ஒருவரின் ஆலோசனையின் பேரில் முஸ்லீம்களின் வசம் தண்ணீர் இருக்க வேண்டும் என்பதற்காக நீர் தேங்கி இருக்கும் இடத்திற்கு அருகில் முஸ்லீம்களை தங்குமாறு கட்டளையிட்டார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் இறைவனை நோக்கி பின்னர் துவா கேட்டார்கள். யா அல்லாஹ், இந்த இஸ்லாமிய சிறு குழுவினர் அழிந்து விட்டால் உன்னை வணங்க பூமியில் எவரும் இல்லை என்று அல்லாவிடம் பிரார்த்தித்தார்கள். இரண்டு குழுக்களும் பின்னர் சந்தித்தனர். அவர்களுக்கிடையிலே சண்டை மூண்டது. முஸ்லீம்கள் சிறிய எண்ணிக்கையாயினும் இறுதியில் வெற்றியை பெற்றனர். 70 முஷ்ரிக்கீங்கள் கொல்லப்பட்டனர், மற்றும் 70 பேர் கைப்பற்றப்பட்டனர். அவர்களில் பெரும்பாலானோர் தலைவர்கள். இந்த வெற்றியின் முடிவுகளில் ஒன்றாக முஸ்லீம்களின் பலம் வலுப்பெற்றது. அரபு சமூகத்தில் அவர்களுக்கு பெரும் கௌரவம் உருவானது, மற்றும் காவிர்களின் நிலை பலவீனமானது. பத்ர் நாள் இஸ்லாமிய வரலாற்றில் குறிப்பிடத்தக்க நாளாக அமைந்தது. அது பற்றி அல்லாஹ் குர்ஆனில், உங்கள் இருதயங்கள் நிம்மதி அடையவும் ஒரு நல்ல செய்தியாகவுமே அல்லாஹ் அதை நிகழ்த்தி வைத்தான். அல்லாஹ்விடத்தில் அல்லாமல் வேறு உதவி உங்களுக்கு இல்லை. அவன் மிக்க வல்லமை உடையவன், ஞானமுடையவன்.